Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். திரு ஸ்டாலின் அவர்கள் வடமாநிலம் போய் பிரச்சாரம் பண்ணுவாரா சார்? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வடமாநிலத்துக்கு முதலமைச்சர் அங்க போனார்னா இவர் அடையாளம் தெரியணும்ல. அடையாளம் தெரியாம ஒருத்தர் போய் பேசிட்டு வந்துட்டதுனால மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு கூட ஆசைதான். என்னன்னு? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகணும்னு. உங்களுக்கு? எனக்கு ஆகணும். இல்ல, ஜோ பைடன் மாதிரி நீங்க அங்க உட்காரணும், வெள்ளை மாளிகையில உட்காரணும். நான் உலகத்தையே ஆட்டி வைக்கணும். உங்களுக்கா? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. அதெல்லாம் நிறைவேறுமா? சீமானுடைய வாக்கு மொத்த 40 தொகுதியிலும் கணக்கு பார்த்தால் அவர் கண்டிப்பாக 15 மேலும் 20 கீழும், இன்னும் சொல்ல போனால் மயிலாடுதுறையில் 2 இடத்திற்கு கூட அந்த காளியம்மாள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மயிலாடுதுறை காளியம்மாள், காளியம்மாள் தெலுங்கன்னா எத்தனை 1000 நூற்றாண்டுகள் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை சரித்திரம் சான்றுகள் என்னிடம் இருக்கு, எத்தனை பட்டயங்கள் இருக்கு தெரியுமா? உங்களை தாமர பட்டயங்கள்ல இருந்து நிறைய பட்டயங்கள் வச்ச குடும்பத்தை சேர்ந்தவன் நானு. ஏதோ ரோட்ல போற பொறுக்கி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை யாரும் அடையாளம், அப்புறம் எப்படி ஒன்னா வாழ்வோம்? அப்புறம் நாங்க தான் ஆளுவோன்ற நீங்க ஆளும், நீங்க மக்கள் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டா தானே நீ ஆளுவ? ஓட்டு போடலன்னா எப்படி ஆள முடியும்? நான் பிஜேபியில் இருந்தவன், பிஜேபியில் கூட்டணி வச்சிருந்தது திமுக. ஆனால் நான் பிஜேபி கட்சியிலேயே நான் போய் மெம்பராக சேர்ந்து 5 காலம் அவங்களோட இருந்தேன். தாழாமல் தான் வெளியில் வந்தேன். புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கட்சி இல்லை. கதை சொல்லியே நம்ம கல் தருத்துருவானுங்க, பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. உங்களை பின்னாடி பக்கம் வந்து எவனா குத்தி கொண்டுட்டு போயிடுவான். திமுக எல்லா திமுக எப்படி? திமுக அப்படி கிடையாது. திராவிட கட்சியிலேயே நாங்கள் இருக்காதுன்னு சொல்லி காணா போயிரும்னு சொல்லி சொன்னவர் பிரதமர், அவருக்கெல்லாம் நாங்கள் என்ன மரியாதை கொடுத்து பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? திராவிட கட்சி இல்லாமல் போயிடுன்னா அப்போ நாங்கள்லாம் இல்லாமல் போயிடுவோமா? என்ன பேசுறீங்க? இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசலாமா? எங்க மக்களை பத்தி பேசும்போது, எங்களை பத்தி பேசும்போது எங்களுக்கு வயிற்றுச்சல் வராதா? என்ன பேசுறீங்க? யாரு இஸ்லாமியர்கள் மேல கரிசனமா உங்களுக்கு? ஏன் இருக்க கூடாது? இஸ்லாமியர்கள் எத்தனை கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க? வைக்கிற நாங்க எங்க பிள்ளைகளுக்கு நாங்க செய்வோம், செய்யாம இருப்போம். அது நாங்க பெத்த பிள்ளை. உதயநிதி பிரச்சாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான லாபத்தை கொடுத்தது, எந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுத்தது திமுகவுக்கு? எங்க வருங்கால எங்க கட்சியினுடைய தூண் அவரு, அவரு இப்ப பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதனால அது ஒண்ணு வழக்கமான அந்த செங்கலையே தான் வச்சிட்டு இருக்காரு. இன்னும் இங்க பாருங்க, கட்டளை இல்ல, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அலௌன்ஸ் பண்ணுவீங்க, கட்டிடுவீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கட்டளைன்னா அப்புறம் செங்கலை வைக்காம அப்புறம் என்ன பாடை கட்டணும், பாடையை கட்டி தூக்கிட்டு போகணும். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் நிறுவன தலைவரும் திமுகவினுடைய ஆதரவாளருமான ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் காமாட்சி நாயுடு ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களாங்க ஐயா? ஏன் என்கிட்ட சந்தோஷத்துக்கு எப்பயுமே குறைவு இருந்ததில்லை. மகிழ்ச்சிங்க ஐயா, நல்லது. திமுக துண்டை போட்டால் இன்னும் நல்லா இருக்குல்ல, உங்கள் சமுதாய துண்டே போட்டுன்னு இருக்கீங்க. திமுகவில் நான் பொறுப்புக்கு வந்துட்டால் திமுக துண்டை போடுவேன். சரி, இப்போ நான் இந்த பொறுப்பில் இருக்கிறதுனால இந்த துண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் போனீங்களா? ஏதாவது ஏதேனும் பணிகள் இருந்ததா உங்களுக்கு ஏதாவது? இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட பணி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நான் என்னுடைய ஸ்டுடியோவில் இருந்தேன். தினந்தோறும் 2-3 பேட்டிகள் கொடுத்து அனுப்பி வைத்து கொண்டே இருந்தேன். ஏறக்குறைய 500 மக்கள் பார்த்துருக்கின்றார்கள், அதுக்கு கமெண்ட் வந்திருக்கிறது. அது போன்று செய்து கொண்டு களத்துக்கு போல களத்துக்கு போகவில்லை. ஓகே, ஏன்னா உங்களை கூப்பிடல திமுக? கூப்பிடவில்லை என்று சொல்வதை விட 2 ஃபோன் வந்தது. நான் தான் தவிர்த்து விட்டு நான் இதன் மூலம் பிரச்சாரம் செய்கிறேன், நான் வந்தால் பெரிதாக ஒன்றும் கூட்டம் வராது, என்னுடைய இன மக்கள் தான் வருவார்கள், ஆகவே நான் இதில் போட்டால் பல பார்ப்பாளர்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பதற்கு இது வசதியாக இருக்கும் என்று சொல்லி நான் செல்ல மறுத்து இது வெளியிட்டு கொண்டிருந்தேன். திமுக எது செய்தாலும் அதை தாங்கி பிடிக்கிற, அதற்காக நியாயப்படுத்துகிற திரு காமாட்சி நாயுடு களத்துக்கு போயிருந்தால் மக்கள் உங்களை பார்த்து உங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்கள்ல?
இல்லை, அதாவது அந்த காலம்லாம் போயிடுச்சு சார். நான் வந்து நம்பர் ஒன் லீடராக இருந்தால் மட்டும்தான் வந்து மக்கள் வருவாங்க. மற்றவங்கெல்லாம் பண்ணால் வெறும் வண்டியில் நான் போயிட்டுருக்கலாம், ஏதோ எங்கே ஒரு 10-20 பேர் வருவாங்க போவாங்களே தவிர பெருசாக அப்படியெல்லாம் ஒன்றும் கூட்டம் வராது. இதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு. சரி, உங்களால திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தி இருக்கீங்க இந்த தேர்தலில் 100-க்கு 100. இந்த வீடியோவில் பேசுறதை தவிர்த்து வேற என்ன லாபம்? வேற என்ன, எங்களுடைய கம்யூனிட்டி ஓட்டுகள் முழுமையாக போட வச்சிருக்கேன். ஓ, எவ்வளோ ஓட்டுங்க ஐயா? ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு 50-60,000 ஓட்டுகள் போலாக இருக்கும். காமாட்சி நாயுடு சொன்னால் ஒரு தொகுதிக்கு 50,000-60,000 ஓட்டு போடுவாங்க. போடுவாங்க. நாடாளுமன்ற தொகுதியா 6 சட்டமன்ற தொகுதி வைஸ் சொல்கிறீங்களா நீங்கள்? நாடாளுமன்ற மொத்தத்துக்கு சட்டமன்ற தொகுதினா ஒரு 10,000 ஓட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 10,000 ஓட்டு. எப்பவுமே ஒரு சட்டமன்ற தொகுதினா 10,000 ஓட்டு, நாடாளுமன்ற தொகுதினா 50-60,000 ஓட்டு. டெஃபினட்டா, டெஃபினட். காமாட்சி நாயுடு சொன்னா போட்டுருவாங்க. காமாட்சி நாயுடு சொன்னா போட்டுவாங்கன்னா நான் அதுக்கு தகுந்த எதனால போடணுங்கிறதா உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். சும்மா போட்டுருவாங்கன்னா நான் என்ன பெரிய கவர்னர் ஜெனரலா சொன்ன உடனே போடுறதுக்கு? என் மக்கள் சரி அவர்கள்ட்ட எடுத்து சொல்லணும், யாரால் நன்மை இருக்குது, யார் வந்தால் நல்லது இந்த தேசத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள போட வைக்கணும். யார் தேசத்துக்கு வரணும், யார் பிரதமராக வரணும்னு ஓட்டு போட சொன்னீங்க? ஏன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்படியா? ஆமாம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா? நாங்கள் கூட்டலையே யாரையும். திமுக கூப்பிட்டுருக்கணும்ல? அதுக்கு தான் எங்களுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு இவர் வந்து கோயம்புத்தூர், தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி வந்தாங்க இல்லையா? சரி, அவ்வளோதான். வேற என்ன, ராகுல் வந்தார் சார். ராகுல் வந்தது உண்மைதான், இல்லைன்னெல்லாம் மறுப்பில்லை. இந்தியா கூட்டணி தலைவர்களை வைத்து ஒரு ஒரு மாநாடு போல ஒரு கூட்டத்தை ஏன் நடத்தலை? அப்போ இந்தியா கூட்டணி அலைவில் இருக்குன்றதை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டணுமா வேண்டாமா? ஒவ்வொரு முறையும் இந்தியா கூட்டணியின் பேரை திமுக பதிவு பண்ணிச்சு. இங்கே பாருங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து வீக்காக இல்லை, நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம். நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது எங்களுக்கு அடுத்த மாநிலத்திலிருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்குகிற நிலையில் நாங்கள் இல்லை. அடுத்த மாநிலத்தில் இந்த ஆட்கள் இல்லை, தலைவர்கள். தலைவர்கள் ஸ்ட்ரென்த் மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தலைவர்கள். அவங்கெல்லாம் அவங்கவுங்க மாநிலத்தில் பிரச்சாரம் பண்ணி அவங்க மாநிலத்தில் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சு வரட்டும் சார். சரி, எங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். இந்தியா கூட்டணி உயிர்ப்போடு இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார். வேற எந்த ஸ்டேட்லையாவது இருக்கா அப்படின்னா இப்போ தேர்தல் நடக்கும்போது அது தெரிஞ்சிடும் நமக்கு. அப்படி உயிர்ப்போடு இருக்குன்னா எல்லா தலைவர்களும் வர வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கணுமா இல்லையா, ஒரு மாநாடு மாதிரி? சார், தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை இல்லை. நாங்கள் வந்து அதை வந்து படம் பிடிச்சி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அதை அங்கம் வைக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைக்கிறது, மற்ற இதர கட்சிகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் அதில் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி அதில் தலையாய கடமை ஆற்றி கொண்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் என்னத்துக்கு அது? சரி, இங்கே தேவையில்லை. ஆமாம், வட மாநிலங்களில் இப்போ தேர்தல் இன்னும் 5 கட்ட தேர்தல் இருக்குது. ஆமாம், அப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள் வட மாநிலங்களில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் வட மாநிலம் போய் பிரச்சாரம் பண்ணுவாரா? சார், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வட மாநிலத்துக்கு முதலமைச்சர் அங்கே போனார்னா இவர் அடையாளம் தெரியணும் இல்லை? சரி, அடையாளம் தெரியாமல் ஒருத்தர் போய் பேசிட்டு வந்துட்டதுனால மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய விளம்பரத்தில் நிறைய விளம்பரங்களில் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள்னாரு. ஆமாம், அப்போ இந்தியா முழுக்க திரு ஸ்டாலினை தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா எப்படி சார்? இந்தியா முழுக்க தெரியறதுங்கிற வேற, இவருடைய பிரச்சாரத்தை வந்து மக்கள் கவனிக்கணுங்கிறது வேற, புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் அவரு அங்க போனா அவரை தெரியணும் இல்லன்றீங்க. ஆமா, உண்மைதான். அங்க அந்த மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? இங்க பாருங்க, கல்வி கற்ற மக்களுக்கு தெரியும், ஏழை எளிய மக்களுக்கு அவரை பற்றி தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இல்ல சார், அதுதான் போயிட்டு அவர் ரூரலுக்கு போத்த எவ்வளவு, ஒரு அர்பன் பகுதியிலயே போயிட்டு ஒரு பீகார்லயோ ஒரு உத்தரப்பிரதேசத்திலயோ ஒரு மத்திய பிரதேசத்திலயோ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சி அத்தனை தலைவர்களும் மம்தா பானர்ஜி இங்கே வர்றதா இருக்கட்டும், இங்கே தேவையில்லை, சரி பீகாருக்கு போகிறதோ வேறு சில மாநிலங்களோ, ஏன் அது நடக்கலைன்னு நான் கேட்குறேன். இந்தியா அலையன்ஸ் தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு இடத்துல கூட பிரச்சாரம் பண்ணலையே. விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அந்தந்த மாநில கட்சிகள் விரும்பினால் மட்டும் அவர்கள் அழைத்தால் தான் நாங்கள் போக முடியும். சரி, அப்போ நாங்கள் எப்படி அழைக்கலையோ அது மாதிரி அவங்களாம் எங்களை அழைக்கலை, இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் சார்? நான் கஷ்டம் நான் படலை சார். என்ன, இந்தியா கூட்டணின்னு ஒன்று மோடியை வீட்டுக்கு அனுப்புவது, ஆமாம், பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புவது, அப்படின்னா ஒன்று திரண்டு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்கவே இல்லையே. பாருங்க, எங்களுடைய இந்த கூட்டணியே வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற கூட்டணி.
இப்போ மம்தா எடுத்தீங்கன்னா மம்தா தனிச்சு தான் நிற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் எடுத்தீங்கன்னா கேரளாவில் தனிச்சு நிற்கிறாங்க, தமிழ்நாட்டில் கூட்டணியில் நிற்கிறாங்க, கர்நாடகாவெலாம் கூட்டணியில் நிற்கிறாங்க. இப்படி பல்வேறு வேற்றுமையில் நாங்கள் ஒற்றுமை கண்டு கொண்டு வரோம். எப்படி ஒற்றுமை ஆகும்? இது ஒற்றுமை ஆகும். இங்கே ஜெல் ஆகலவில்லை சார். பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. என்ன வந்தால் தான் வடுகனுக்கு தெரியும்னு ஒரு பழமொழி எங்கள் தெலுங்கில் சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி இப்போ வந்துருச்சு. தமிழனுக்கு மட்டும் இல்லை, இந்தியனுக்கு பூரா வந்துருச்சு. ஏன்னா இந்த பத்தாண்டு காலத்தில் இப்போ மோடி என்னமோ இந்தியாவினுடைய பிரதமர் மோடி, அதை ஒத்துக்கலாம், பாரத தேசத்தினுடைய பிரதமர். ஆனால் எல்லாமே மோடி நான் தான் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரமாக இருக்கு. அவங்களுடைய தேர்தல் பரப்புரையும் ஆகட்டும், அவங்க மேனிஃபெஸ்டோவாகட்டும், எல்லாத்திலையும் மோடிங்கிற ஒரு தனி மனிதனை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்களே தவிர இந்திய தேசத்தினுடைய பிரதமர்னு சுட்டி காட்டவே இல்லை. அப்போ இது ஒரு சர்வாதிகார போக்கு காட்டல சார். அங்கே மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க. மோடி முகம் தெரியுது அந்த கட்சியில். நமக்கு ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்லாம தான நம்ம ரெண்டு கட்ட தேவையில்லை சார். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்ப என்ன இல்லாம போச்சு? இப்ப தேவையில்லை சார். அப்ப 140 கோடி மக்கள்ல மோடிக்கு எதிராக ஒரு பேசே இல்லையா சார்? இங்க பாருங்க, நம்மளால ஒரு பிரதமர் வேட்பாளரே கண்டுபிடிக்க முடியல. இங்க பாருங்க, நாங்க வெற்றி பெற்று வந்த உடனேயே மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரோக்ராமின் அடிப்படையில் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து அவர் ஆட்சி செய்வார். ஏன் இன்றைக்கே அதை நம்மளால சொல்ல முடியல சார்? நம்மளால பாருங்க, அதை உட்காந்து பேச முடியல. 3-4 கூட்டங்கள் நடந்தது. நம்மளால ஒரு பிரதமர் வேட்பாளரை கூட முழுமையா சொல்ல முடியாம தான் ஒரு தேர்தலை சந்திக்கிறோம்ல. இங்க பாருங்க, நான் தான் சொல்லிட்டேனே, நாங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னாடி தான் பிரதமரை பத்தி பேசணுமே தவிர வெற்றி பெறுவதற்கு முன்னாடி வாய்ச்சவடால் அடிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. தற்போது வடநாட்டில் திரு மோடிஜி அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஜுரமானது அதிலிருந்தே அர்த்தமாய் கொண்டு வருகிறது. எனவே வருகின்ற இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஓட்டெண்ணே அன்றைக்கு மாலைக்குள் அநேகமாக தெரிந்துவிடும். அன்றைக்கு அனைத்து தொகுதிகளிலும் ஏறக்குறைய ஒரு 150 முதல் 200 தொகுதிகள் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெறும். மிதர எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும், இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். அவ்வாறு வெற்றி பெறும் இந்தியா கூட்டணியே இல்லையே, கேரளாவில் இல்லை சார், வெஸ்ட் பெங்கால்ல இல்லை. இங்க பாருங்க, அவங்க டெல்லியில இருக்கு, பஞ்சாப்ல இல்லை. இங்க பாருங்க, குஜராத்தில் இருக்கு. சரி ஓகே, நான் என்ன சொன்னது இது என்ன இது சார்? எங்கேயுமே சார் இப்படி நம்ம ஒன்னாவே உட்காரவே இல்லை ஒரு குடையன்களை, அப்புறம் எங்க சார் நம்ம பிஜேபி வீட்டுக்கு அனுப்ப முடியும்? பாருங்க, நாங்க மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒன்று உண்டு பண்ணி அதன் அடிப்படையில் தான் செயல்படும். இப்போ நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்றோம். இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே வாக்களிச்சிட்டீங்க, உங்கள்கிட்ட இந்த வாக்கை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. அடுத்த ஏதாவது சப்ஜெக்ட் ஏங்க ஏன் வாக்களிச்சதுன்னா, நானுமே ஜனநாயக சக்திக்கு தான் வாக்களிச்சேன். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டை போடுங்க, நான் எங்கள் உங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் முன்னாடியே வந்திருந்தா கூட கேட்டிருக்க மாட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து ஜனநாயக கடமை, அவங்கவுங்களுக்கு தோன்றதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. நாங்கள் நல்லது பண்ணால் எங்களுக்கு போட போகிறீங்க, யார் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போட போகிறீங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சந்தோஷமாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்றீங்களா சார்? சந்தோஷங்கிறது எங்கே சார் இருக்குது? அவன் மனசில் தான் சார் சந்தோஷம் இருக்குது. சரி, எல்லாத்துலேயும் சந்தோஷப்படுத்த முடியாது. எந்த ஒரு மனிதனும் ஒரு கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாது, அல்லது மனைவி கணவனை சந்தோஷப்படுத்த முடியாது. எல்லா இடங்களிலும் அப்படி தான். அதே மாதிரி தாய் ஒரு குழந்தையை சந்தோஷப்படுத்த முடியாது, தாப்பன் ஒரு குழந்தையை சந்தோஷப்படுத்த முடியாது. வீட்டிலே அதான் நிலைமை. ஒரு நாட்டில் அவ்வாறு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வாக்களித்திருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு. மீண்டும் எங்களுடைய 39+1 40 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். 40 நீங்கள் தான், 100க்கு 100 உண்மை. பிரச்சாரம் முழுமையான பிரச்சாரமாக இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண்டல வாரியாக சில இடங்களில் கூட்டம் போட்டு பேசினார். உதயநிதி ஸ்டாலின் பரப்புரைன்றது வந்து தமிழ்நாடு எங்கும் பல பகுதிகளில் நடந்தது. இன்னும் கொஞ்சம் தீவிர பிரச்சாரமாக இருந்திருக்கணுமா? ரொம்ப குறுகிய காலம்ன்றதுனால சீக்கிரம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சார்? பிரச்சாரங்கிறதெல்லாம் வந்து பழைய பீரங்கி சார். இப்போ எல்லாம் வந்து என்னென்னமோ வெப்பன்ஸ் எல்லாம் இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் சார். இது இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறது இன்றைக்கி நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நைட்டு அல்லது நாளைக்கே 1,00,000 பேருக்கு போய் சேர்ந்துடும் மினிமம். சரிங்களா, அப்படிப்பட்ட உலகத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், இன்னும் போய் பிரச்சாரம் பிரச்சாரம்னுட்டு இருக்கீங்க. நான் பிரச்சாரத்துக்கு போகாததுக்கு காரணமே அதுதான். ஏன்னா டிஜிட்டலில் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டிஜிட்டலில் நீங்கள் லைவில் நான் இருக்கேன். என் கூட என்ன ஃபாலோ பண்ணுறவங்களே எத்தனை கோடி மக்கள் இருக்காங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள். ஓப்பன் காமாட்சி நாயுடு அவர்கள் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாமே திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இப்படி
நான் சொல்ற கருத்துக்களை அவங்க ஆராய்வாங்கல்ல, ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 கோடி பேர் இருக்காங்க என்னை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா, அதில் என்னுடைய கருத்துக்களை ஆலோசனை பண்ணி சரி நாயுடு சொல்கிறது நியாயமாக இருக்கியா அதனால நம்ம போடுவோங்கிற ஒரு 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 50 லட்சம் சொல்லுங்கள், இல்லை ஒரு 70 லட்சம் சொல்லுங்கள், ஏதாவது விழுமில்ல. ஓ, லட்சங்கள்லேயே சொல்கிறீங்க, நீங்கள் கோடிகள்லேயே சொல்லிட்டீங்க, 3 கோடி பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், காமராஜ் நாயுடு 3 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம் சார். ஓகே, அதுல என்ன டவுட் உங்களுக்கு? இல்ல டவுட் இல்லங்கய்யா, நீங்க வேணா போய் பாருங்க. நீங்க தான் உங்க 3 கோடி பேர் இருக்கீங்கன்னா நீங்க கிரவுண்ட்லயே போய் ஓட்டு கேட்டுக்கலாமேன்ற நான். தேவையில்லைன்ற, கிரவுண்ட்லயே இருக்காங்க 3 கோடி பேர், என்ன பேசுறீங்க? ஒரே கிரவுண்ட்லயே உட்கார்ந்து இருக்காங்க. சரி, வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க, வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்காங்க, எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, என்ன ஃபாலோ பண்றவங்க உலகம் பூரா இருக்காங்க. அமெரிக்கால இருக்கவங்க காலையில இன்னைக்கு காலையில 6 மணி கூட அமெரிக்காலேருந்து கனடாலேருந்து கூட எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு சொல்லி நீங்கள் லாஸ்டாக போட்டது காணொலி ரொம்ப அருமையாக இருந்துச்சுயா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இலங்கை தமிழர் நான். நீங்கள் சொன்னதுனால நான் திமுகவுக்கே ஓட்டு போட்டுறேங்கயான்ட்டாங்களா? எப்படி இங்கே பாருங்க, அவங்க அமெரிக்காவில் இருக்கவங்க இங்கே ஓட்டு போட்டால் செல்லுமா சார்? ஏன்னு அதாவது இந்த கேள்வி கேட்குற ஆட்கள் எல்லாருமே குதர்க்கமாகவே கேட்குறீங்க, குதர்க்கமாகவே பேசுகிறீங்களே. இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேசிட்டாருன்னு ஒன்று கொண்டு போய் சேர்த்துட்டீங்க செய்தியை, இதனால திமுகவுக்கு என்ன லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தா? திமுகவுக்கு இங்க இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் என்னுடைய ஃபாலோவர்ஸ், தமிழ்லயே என்ன திட்டவன் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க திட்டவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க சார்? திட்டவன் தான் சார் ஓட்டு போடுவான், நல்லவன் சொல்றவன் நயவஞ்சகன். திட்டவன் தான் உண்மையான நேர்மையான ஆளு, புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு உங்க சேனல் போட்டீங்கன்னா அதுல 10 பேர் தான் என்ன வாழ்த்துவான், மீதம் 90% என்ன திட்டி தான் போடுவான். சரி, மொக்கேம்பான். ஆனா அவன் வந்து சரி நாயுடு சொல்றது நியாயம் இருக்குப்பான்னு ஓட்ட போடுவான், புரிஞ்சுக்கோங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மொத்தம் 4 முனை போட்டிங்க ஐயா உங்களுக்கு. களத்துல உங்களுக்கு போட்டியா பிஜேபியும் பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்தது, நாம் தமிழர் கட்சி வழக்கமான பாணியில அவங்களும் பிரச்சாரம் இருந்தது, எப்படி பாக்குறீங்க? அதிமுகவை எப்பவுமே நேரடி போட்டின்னு நீங்க சொல்லிடுவீங்க, அதனால நான் அவங்களை விட்டுட்டு மற்றவங்க பிஜேபி ஒரு தனி அணியா கிரவுண்ட்ல உங்களை வசைப்பாடிட்டே இருந்தாங்க. நாம் தமிழர் வழக்கம் போல திமுக தான் அவங்களுடைய எதிரியா இருந்தது. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் 2ம் இடம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மறுக்க முடியாது, அது உண்மை. அதற்கு பின்பு 3வது இடத்தில் இருப்பது நாம் தமிழர் சீமானுடைய கட்சி தான். சரி, 4வது இடத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி இருக்குமே தவிர அவர்கள் 3வது இடத்திற்கு கூட வருவதற்கு இயலாது. வேணுமானால் பொறுத்திருந்து பாருங்கள், அடுத்த டிபேட் வரும்போது நான் அதை உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு என்னிடம் கேள்வியை வையுங்கள். பாஜக 18% வாங்கிறோம், 20% வாங்கிறோம், 3ல இருந்து 5 சீட்டு, 5ல இருந்து 8 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அவங்க ஒரு 8 சீட்டு, 10 சீட்டு பாட்டாளி மக்கள், ஆக மொத்தம் ஒரு 18 சீட்டு ஜெயிப்பாங்க, சந்தோஷமா. நான் சொல்லுங்க, அவங்க அவங்க சொல்றாங்க எண்ணிக்கை அடிப்படையில் பாருங்க. எனக்கு கூட ஆசைதான் என்னன்னு, பிரதமர் ஆகணும் இல்ல அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகணும்னு உங்களுக்கு? எனக்கு ஆகணும் இல்ல, ஜோ பைடன் மாதிரி நீங்க அங்க உட்காரணும், வெள்ளை மாளிகையில உட்காரணும், நான் உலகத்தையே ஆட்டி வைக்கணும். உங்களுக்கா? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. அதெல்லாம் நிறைவேறுமா? சரி, எது நிறைவேறுமோ ஆசைப்படுங்க சார். இங்க பாருங்க, எது நிறைவேறுமோ எது நடக்குமோ அதைத்தான் பேசணுமே தவிர, நடக்காத ஒன்றை நீங்கள் நடப்பதாக இவன், அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே வாங்கிய ஓட்டு என்ன, இப்போது அந்த கட்சி திரு அண்ணாமலை வந்ததற்கு பின்பு கொஞ்சம் வளர்ந்துருக்கான்னா வளர்ந்துருக்கு, இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை, அது ஒரு 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 2%, 3%, அவ்வளவுதான். யாக மொத்தம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட ஒரு 8% வரும். ஏற்கனவே 5% வாக்குகளை வைத்திருந்தாங்க, அதுக்கு மேலே மேலையும் போகாது கீழேயும் போகாது. பாட்டாளி மக்கள் அப்படியே வந்தாலும் கூட இன்னொரு 5-2% சேர்த்தா ஒரு 7% ஒரு 8-7 என்ன ஆயிடப்போகுது, யோசிச்சு பாருங்க. 15% அவ்வளவு தாங்க வரும், டபுள் டிஜிட் வந்துடுறாங்க. அப்போ அந்த கூட்டணியுடைய ஓட்டே, சரி இண்டிவிஜுவல் கிடையாது, அந்த கூட்டணியுடைய மொத்த வாக்கே 15%க்குள்ளதான் வரும், அதுக்கு மேல் வராது. ஆனால் சீமானுடைய வாக்கு மொத்த 40 தொகுதியிலும் கணக்கு பார்த்தால் அவர் கண்டிப்பாக 15க்கு மேலும், 20க்கு கீழும், இன்னும் சொல்ல போனால் மயிலாடுதுறையில் 2ம் இடத்திற்கு கூட அந்த காளியம்மாள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மயிலாடுதுறை காளியம்மாள், காளியம்மாள் என்ன பரிஞ்சு பேசுறீங்க? பரிஞ்சு பேசலைங்க, உண்மையை சொல்றேன். ஓகே, கலை நிலவரம், கல நிலவரம். நான் கல நிறுவனத்தை நான் பாக்குறேன், எல்லாத்தையும் தெரியறேன், எல்லாத்தையும் பேசுறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் நான் சொல்றேன். சீமான் மேல ஒரு கரிசனம் வந்திருக்கு உங்களுக்கு? இல்லைங்க, நான் சீமான் மீது கரிசனம் இல்லைங்க. சீமான் 2ம் இடம் வருவதற்கு சான்ஸ் இருந்தது,
ஆனால் அவர் வாயிலாலேயே அவரும் அவருடைய தம்பிகளுடைய தவறான தேர்தல் பரப்புரையின் காரணமாகத்தான் அவர்களுக்கு வாக்கு குறைந்து போய்விட்டது. இல்லை என்றால் அவர்கள் கண்டிப்பாக இரண்டாம் இடம் வந்திருப்பார்கள். அவர்களே அவர்கள் தலையில் மண்ணை வாரி தூற்றி தப்பா என்ன பேசினாங்களா, என்ன பேசலைன்னு கேளுங்க. அதெல்லாம் நான் இங்க மறுபடியும் என் வாயில அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல நான் சொல்ல முடியாது. திமுக ஆட்சியில் என்ன தவறு நடக்கிறது, மோடி ஆட்சியில் என்ன தவறு நடக்கிறது, தவறுகளை சொல்றாங்க. தவறுகளை சுட்டி காட்டுவதால் யாரும் சண்டை போடுவதற்கோ அல்லது எடுத்துக்கூடுவதற்கோ வெக்கப்படுவதில்லை. எல்லார் ஆட்சிகளிலும் தவறுகள் நடக்கும், நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஆனால் அதை விட்டு விட்டு எங்களுடைய தலைவர்மார்களை பற்றி அவர்கள் பேசிய பேச்சுக்கள், ஏச்சுக்கள், அவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கின்றார். இதே தலைவர் உபயோகப்படுத்தி இருக்கிறார். திரு சீமான் அவர்கள் தான். சோ அதனால இது அவர்களாக அவர்களுக்கு தலையில் கொல்லிக்கட்டையை எடுத்து சொரிஞ்சு கொண்டார்கள். இல்ல பிரச்சார பாணியில நாம அந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதலை யாருமே பண்ணலையா திமுகவில? இங்க பாருங்க, திமுகல பண்ணலன்னா எங்க தலைவர் பண்ணாரா? இல்லைங்கய்யா, தலை நான் சொல்றத கேளுங்க. எங்க தலைவர் பண்ணாரா? சரி, எங்க தலைவர் அந்த பேச்சுக்களை எல்லாம் நான் இப்ப காளியம்மா பேசினதெல்லாம் உங்கள்ட்ட நான் சொன்னேன்னா என்ன பேசுறாங்க? காளியம்மா என்ன பேசுறாங்க? அந்த சாட்டை துரைமுருகன் காளியம்மாள் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் நான் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் வாயில சொல்ல முடியாது. இல்ல நீங்க அவ்வளவு நீங்க தாழ்த்தி பேசினா, அவங்க தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள். தமிழ் தேசியம் அவங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தமிழ் தேசியம் இல்ல, எனக்கு தமிழ் தேசியம் இல்லையா? என்ன முட்டாள்தனமா பேச? திராவிட மாடல், திராவிடம், திராவிடம்னா திராவிடம் எதுல இருந்து வந்துச்சு? தமிழ்ல இருந்து தான் திராவிடம். திராவிடம் என்பது தமிழை நீக்கி அல்ல, தமிழை சேர்த்து தான். நான் தமிழ் திராவிடன். தமிழ் திராவிடன், ஆமா. நீங்க தெலுங்குறீங்க, நீங்க மக்கள் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டா தானே நீ ஆளுவ? சரி, ஓட்டு போடலன்னா எப்படி ஆள முடியும்? இன்னைக்கு இங்க இருக்கு, நீங்க சொல்லிட்டீங்க தெலுங்குன்னு, என்ன என்னைய கூட விடுங்க, எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கல், கன்னடர்கள், மலையாளிகள் எல்லாமே சேர்ந்ததான் இந்த இந்தியா, தமிழ்நாடு. இந்தியாவும் அதே மாதிரி எல்லா மாநிலமும் சேர்ந்ததுதான் இந்தியா. ஆகையினால இன்றைக்கு கூட பாரத பிரதமர் அவருடைய ஒரு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? வெள்ள நிவாரண நிதி, அதே போன்று அங்க வந்து வெப்ப இதுக்கு கர்நாடகாவுக்கு ஒதுக்கி இருக்காங்க, சரிங்களா? அதனால அவர் அதெல்லாம் வந்து ஒரு 38,000 கோடி கேட்ட இடத்துல வெறும் 250 கோடியோ 275 கோடியோ ஒதுக்கி இருக்காங்க. ஐயா, நம்ம நிதி சரியா கொடுக்கல அப்படின்னா பிஜேபியை கடுமையா எதிர்க்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, வாய் பேசுது அவங்களை எதிர்ப்பது போல விஷயம். சார், மோதல் போக்குல நம்ம வந்து கடுமையா அவங்களை விமர்சனம் பண்ணுமா இல்லையா? இப்ப ராகுல் விமர்சனம் பண்றதுக்கு மோடி உடனடியா பதில் கொடுக்கறாரு. திமுகவின் விமர்சனம் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் கொடுக்கிற பேச்சுக்கு இங்க இருக்கிற பிஜேபி இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் பேசுறாங்க. திரு அண்ணாமலை கூட பேசிடுறாரு. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோ, திமுகவினுடைய அதிகார தலைமையில் இருக்கிறவங்க, டி ஆர் பாலு உள்ளிட்ட பல தலைவர்கள் மென்மையா கையாள்றாங்கல்ல பிஜேபிய. திரு எடப்பாடி சொல்றாரு, எங்களை விட மென்மையா கையாள்றாங்க சார் அவங்க. பாருங்க, எங்களை கள்ள கூட்டணின்ட்டு அவங்க தான் சார் அந்த மாதிரி கள்ள கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. கள்ள கூட்டணியோ கள்ள உறவோ எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா அது 16 வயது பருவம் அங்கேயும் இல்லை, நாங்கள் 18 வயது இளைஞரும் அல்ல. கள்ள கூட்டணி வச்சுக்கோ. நீங்கள் ஏடிஎம்கே சொல்கிறீங்கல்ல இதே வார்த்தையை வச்சு. என்ன ஏடிஎம்கே? நாங்கள் என்ன சொன்னோம்? ஏடிஎம்கே கடந்த கால எத்தனை ஆண்டு எங்க தேர்தலுக்கு முன்னாடி தானேங்க அவங்க வெளியில் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வெளியே எங்கெங்க இருந்தாங்க? இருந்தாங்க, நம்மளுமே இருந்திருக்குமே திமுக 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் இந்த யோக்கியமா பேசணும், எதுவாக இருந்தாலும் அயோக்கியத்தனமாக பேசக்கூடாது. என்ன சார், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் அவங்களோட இருந்தோம், அதுவும் வெளியே வந்துட்டோம். பிஜேபியை கொண்டு வந்து விட்டது யார் சார்? ஒரு எம்எல்ஏ எச்ராஜாவை எம்எல்ஏ ஆக்கியது யார் சார் தமிழ்நாட்டில்? நான் தான் சொல்றேன், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு போத்து. அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் இல்ல இன்றைக்கு, புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கே நாங்கள் வந்து ஒரு நல்ல மனிதர் என்று நாங்கள் அவரை நம்பி அவரோட சில கட்டுப்பாடுகளோடு அந்த கட்சியில் கூட்டணி அங்கம் வைத்தோம். 25 ஆண்டுகள் அது நடந்து முடிஞ்சு போச்சு. 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம், அது அந்த இந்த கூட்டங்கள் வந்து அதோ இருண்ட ஒரு இந்தியாவுடைய சரித்திரத்தை எழுதும் போது இந்த 10 ஆண்டு காலம் இருண்ட இந்தியான்னு தான் வருமே தவிர செழித்த இந்தியா, ஒரு நல்ல வளமான இந்தியானே வராது. இந்த இந்தியா இருண்ட இந்தியா, கருப்பருடைய ஆட்சி நடந்த காலம் மாதிரி இது ஒரு காலம்.
கருப்பு காலம், கருப்பு காலம் அவ்வளவுதான். அந்த ஃபோர்ஸ்ல திமுகவை நம்ம எதிர்க்கலையா சார்? அந்த வேகத்துல திமுக வந்து பிஜேபி எதிர்க்குதா சார் சொல்லுங்க? இங்க பாருங்க, பிஜேபி எதிர்ப்பு இஸ்லாமியர்களை பற்றி, அதாவது நல்ல மனிதனா இருந்தா நான் உங்க சொல்லலாம். இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க, சரி, ஒரு நல்ல நோக்கத்துக்கு மக்களுக்கு இது வெளிச்சம் காட்டணும், தெரியப்படுத்தணும் கேக்குறீங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஆமா, இத வந்து செவுடங்கங்களை ஊதின சங்கு மாதிரி, இதே தமிழகத்துக்கு தண்ணீர் வந்த காலத்துல, வெள்ளம் வந்த காலத்துல பார்வையிட்டுட்டு என்ன சொன்னாங்க, நாங்க பணம் இப்பதான் ரிலீஸ் பண்ணோம், இப்பதான் ரிலீஸ் பண்ணோம்னு ஒரு அம்மா மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன பணம்? அந்த 900 கோடி ஏற்கனவே எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டு தான். இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல. இப்ப வெள்ள நிவாரண நிதி இப்பதான் 270 கோடி என்னமோ நேத்தியே தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, புரியுதுங்களா? அப்ப இது எவ்வளவு பெரிய, இதுவரை வந்து அந்த 6000 கொடுத்ததே எங்க பணம் தான், அதுல 60% இருக்குன்னு சொன்னதெல்லாம் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க, சரியா? அப்ப எவ்வளவு பொய்யான பரப்புரைய, உண்மையே இது பேசாத ஒரு முட்டாள்கள்ட்ட நாங்க எப்படி பேசுறது? கொஞ்சமாவது உண்மை இருக்கணும்ல அந்த கட்சியில, உண்மையே இல்லையே. சத்தியமா சொல்றேன் சார், நான் பிஜேபியில இருந்தவன், பிஜேபியில கூட்டணி வச்சிருந்தது திமுக, ஆனா நான் பிஜேபி கட்சியிலேயே நான் போய் மெம்பரா சேர்ந்து 5 ஆண்டு காலம் அவங்களோட இருந்தேன், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நான் வெளியில வந்துட்டேன், தாளாம தான் வெளியில வந்தேன், புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கட்சியில கதை சொல்லியே நம்ம கல் தருத்துருவானுங்க, அப்படி பாத்துக்கிட்டே இருப்பானுங்க, உங்களை பின்னாடி பக்கம் வந்து எவனா குத்தி கொண்டுட்டு போயிருவான். திமுக எல்லா திமுக எப்படி? திமுக அப்படி கிடையாது, திமுக வந்து நேரடியாக சொல்லும். இப்ப இந்த பாருங்க, ஒருத்தந்து கடத்தினான் ஜாபர் சாதிக்கு, ஜாபர் சாதிக்கு அவனையும் வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து நமக்கு தென்காசியில ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, அவன் வந்து பான் பராக்கு இது போன்றதுகள் எல்லாம் போதைப் பொருள்களை கடத்தினான்னு சொல்லிட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டோம். சரி, சோ அப்படிதான் நாங்க பண்ணுவோமே தவிர, நாங்க வந்து புறமோதுவுல பின்னாடி பக்கம் இருந்து யாரையும் குத்த மாட்டோம். நேருக்கு நேரா முடிஞ்சா நேருக்கு நேரா சண்டை சார். பிஜேபியை நாம நேருக்கு நேரா எதிர்க்கிறோமா, உண்மையா உளமாற எதிர்க்கிறோமா? 100க்கு 100 எதிர்க்கிறோம், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல சார். இப்போ இஸ்லாமியர்கள் குறித்தான கருத்தை பேசினார்ல இப்ப மோடி, 2-3 நாட்களா பிரச்சனையா போயிட்டு இருக்குல்ல, வெறுப்பு பிரச்சாரம், அதற்கு கம்யூனிஸ்டுகள் வள்ளூர் கோட்டத்துல போராட்டம் நடத்துறாங்க. திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அறிக்கை தான் கொடுக்குறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை கொடுக்கிறாரு, கண்டிக்கிறாரு, கடுமையான வார்த்தைகளை பேசுறாரு. நம்மளுமே ஒரு போராட்டம் நடத்தலாம்ல பிஜேபி எதிராக தமிழ்நாட்டுல, ஏன் நடத்த முடியாதா? பாருங்க, பிஜேபி கண்டித்து மோடியை கண்டித்து ஒரு போராட்டம் நம்மளால நடத்த முடியாதா? பாருங்க, திமுக மாதிரி ஒரு கட்சி நடத்தினா பிஜேபிக்கு ஒரு பயத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. பாருங்க, அவங்க தமிழ்நாட்டை வந்து ஒரு இங்க வாழக்கூடிய மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்கிறது இல்லை. நீங்க வந்து என்னத்தை வச்சு நீங்க இங்க போராட்டம் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்? அப்ப கம்யூனிஸ்ட் பண்ணுது சார், அவங்க கட்சி இருக்குங்கிறத அவங்க நிரூபிச்சுக்கிறாங்க. திமுக நாம எப்படி நம்மளுடைய எதிர்ப்பு வெறும் பேசினால் போதுமா, அறிக்கை கொடுத்தா போதும்? எங்க தலைவர் சொன்னாலே போதும், எங்க தலைவர் அறிக்கை கொடுத்தாலே போதும். சரி, அறிக்கை கொடுத்தாருந்தானே நீங்களே படிச்சு அறிக்கை கொடுத்தாங்க. ஆமா, அறிக்கை கொடுத்தாரு, காட்டமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னாரு, வார்த்தைகள் இருக்கு. ஆனால் நாம வந்து இன்னமுமே அந்த ஃபோர்ஸ் பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்குமா பாருங்க அப்படின்னு எடப்பாடி சந்தேகப்படுறாரு. பாருங்க, நீங்க எடப்பாடி சந்தேகப்படுறீங்க, எடப்பாடி உங்களை சந்தேகப்படுறாரு. எடப்பாடி எல்லாம் வந்து பச்சு பேசுற அளவுக்கு நாங்க எதிர்கட்சி தலைவர் தான். அதாங்க, எதிர்கட்சி தலைவர் தான் அவரு. அதை பத்தி சார் அண்ணாமலை வச்சு பேசுவோமா சார்? இங்க பாருங்க, சம் வாட் பெட்டர் எடப்பாடி, அண்ணாமலையை வந்து என்கிட்ட கூப்பிட பேசாதீங்க. நான் அண்ணாமலைன்னா அவர் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், அவ்வளவுதான். அதனால அவரை இங்கே பேசாதீங்க. எடப்பாடியார் சொல்லுங்க, அவர் இன்னைக்கு 60-65 எம்எல்ஏக்களை வச்சிருக்காரு. அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அது எந்த வழியில வந்திருந்தாலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அவர் தேர்தலில் சந்திச்சிருக்காரு. அதனால அவருக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமே தவிர, அண்ணாமலை மாதிரி பிரதமர் அவருக்கெல்லாம் நாங்க என்ன மரியாதை கொடுத்து பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? திராவிட கட்சி இல்லாம போயிடுவோமா? என்ன பேசுறீங்க? இப்படி எல்லாம் ஒரு பிரதமர் பேசலாமா? அவரு தகுதிக்கு மீறிய சொற்களை பேசுறாரு. இப்ப பைத்தியம் முடிச்சது மாதிரி, பைத்தியக்கார மாதிரி இப்ப உளறிக்கிட்டு இருக்காரு. வடநாட்டு தேர்தலில் பூரா என்ன உளறிட்டாரா? என்ன எங்க காங்கிரஸ் எங்க சொல்லுச்சு? சொல்லாத வார்த்தைகளை காங்கிரஸ் சொல்லுச்சு. அவங்க ஒரு வீடியோ காட்டுறாங்களே, மன்மோகன் சிங் பேசியிருக்காரு. மன்மோகன் சிங் பேசுறது கடைசியில அவர் மொத்தத்தையும் பேசுங்க, அவர் மொத்தமா என்ன பேசினாருன்னு கேளுங்க. உங்களுக்கு இங்க பாருங்க,
அவங்க காட்டுறதை விட்டுடுங்க. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் மன்மோகன் சிங் என்ன பேசினாருன்னு. சும்மா இந்த மாதிரி கதை விடுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கோ கூடாது. அவங்க என்னன்றாங்க, மைனாரிட்டி அபியூஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து சிறுபான்மை மக்களை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு அற்ப அரசியலை பண்ணிட்டு, அதனால இந்துக்களினுடைய தாலியெல்லாம் அத்த முகமதியர்கள் கொடுத்துருவாங்க, முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு பேசுறது நல்ல பேச்சா? யார் தாலி அத்து யார் கொடுக்கறது? ஓ, நீ பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டியோட வாழ்ந்துருந்தா அந்த தாலியோட அருமை தெரிஞ்சிருக்கும். சும்மா இருங்க சார். தனிப்பட்டதுன்னா அவர் பேசும்போது, எங்க மக்களை பத்தி பேசும்போது, எங்களை பத்தி பேசும்போது எங்களுக்கு வைத்தறிச்சல் வராதா? என்ன பேசுறீங்க? இஸ்லாமியர்கள் மேல கரிசனமா உங்களுக்கு? ஏன் இருக்கக்கூடாது? இஸ்லாமியர்கள் எத்தனை கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. நாங்க எங்க பிள்ளைகளுக்கு நாங்க செய்வோம் செய்யாம இருப்போம், அது நாங்க பெத்த பிள்ளை பாருங்க. அதெல்லாம் நீங்க வந்து முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம். முதலை கண்ணீர் நீங்க வடிக்க வேண்டாம், நாங்க எங்க பிள்ளைகளை நாங்க பாத்துப்போம், புரிஞ்சுக்கோங்க. முதலை கண்ணீர் யாரும் வடிக்கலங்க ஐயா, நியாயத்தை தான் பேசுறோம். நியாயம், இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்களே நீங்க, அவங்களை பாதுகாக்கிற நீங்க, அவங்க நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பண்ணுமே சார். இங்க பாருங்க, பாய் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறாரு. இங்க பாருங்க, பாருங்க தடாம் ரஹீம் வந்து அவரை வந்து நீங்க வந்து பேசுங்க. அவருக்கு வச்சிருக்க கோரிக்கையில நாங்க இப்ப ஒரு 10 பேரை விடுதலை பண்ணணும் தேர்தலுக்கு முன்பாக. இந்த தேர்தல் ரிசல்ட் வந்து ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் 20 பேர் இருக்காங்க இன்னும். அதுல விடுதலை செய்யக்கூடிய நபர்களை விடுதலை செய்வோம். சில இதுகளை விடுதலை செய்ய முடியாத இதுவும் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ செய்வோம். அது ஒண்ணுதான் அவருக்கு கோரிக்கை, வேற எதுவுமே. இஸ்லாமியர்களை நீங்க முழுமையா பாதுகாக்கிறீங்க திமுக? 100க்கு 100. இறுதியா ஒரு முக்கியமான கேள்விங்க, திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே பெரிய கேள்விக்குள்ளாக்குறாங்க. தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் ரொம்ப தலைவிரித்தாடுது, இதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறாங்க, பிஜேபி வைக்கிறாங்க, அனைத்து கட்சிகளும் இதை உடனே கட்டுப்படுத்துங்கன்றாங்க. அதே போல திமுகவினுடைய கவுன்சிலர்கள், அதே போல திமுகவினுடைய அதிகார மையத்தில் இருக்கிறவங்கலாம் அதிகாரிகளை போய் மிரட்டுறது, கையை நீட்டி அடிக்கிறது. இங்கே பாருங்க, 2 செய்தி ஒரே செய்தித்தாள். கமிஷனரை மிரட்டிய, அதாவது நகராட்சி கமிஷனரை மிரட்டிய திமுக நகர செயலாளர் எங்கன்னா தூத்துக்குடியில். அதே போல பெண் விஓஓவை தாக்கிய வழக்கு திமுக மாவட்ட கவுன்சிலர், இது வந்து விழுப்புரத்தில். இது எப்படி இந்த அதிகாரிகள் மேல கை வைக்கிறதுக்கு திமுக அந்த மாதிரி இந்த கவுன்சிலர்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது பாருங்க? யாரு யாரையும் அடிக்க மாட்டாங்க, அடிச்சிருக்காங்களே. யாரு அடிச்சா? விழுப்புரம் மாவட்டம் காணை அடுத்த கூடலூர் கிராமத்துல ராஜீவ்காந்தின்ற திமுக கவுன்சிலர் வந்து ஒரு கலெக்டர் சாந்தின்றவங்களை வந்து தாக்கியிருக்காங்க. விஓஓ சாந்தியிடம் வந்து தகராறு செய்து கன்னத்தில் அறிஞ்சிருக்காரு. இந்த தைரியம் எங்கேருந்து வருது திமுக காரங்களுக்கு? இது தப்பு இல்லையா? இது அவங்களுக்குள்ள பர்சனல் மோட்டிவேஷன். இது என்னங்க, இது அதிகாரிகளை போய் கை வைக்கிறது தப்பா தப்பு இல்லையா? அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கும். ஒரு நகராட்சி கமிஷனரை திமுக நகர செயலாளர் ஒருத்தர் வந்து, அவர் பேர் கருணாநிதி, கடுமையா மிரட்டுறாரு போயிட்டு. ஏங்க, இப்ப இருக்க அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து 100க்கு 60% விழுக்காடு தான் உண்மையா நேர்மையா உழைக்கிறான். 40% அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து அவன் கையவிட்டு வாங்கிக்கிட்டு அரசு சொல்லக்கூடிய அந்த வெளியிடக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை ஒபே பண்ணுறதே இல்லை. ரெண்டாவது, அந்த கவுன்சிலரு அந்த ஏரியாவில் ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்காக பணம் ஒதுக்கியிருப்பாங்க, டெண்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒர்க்கை செய்யாமல் இந்த ஆள் ஏதாவது ஏமாத்திருப்பான். அதை ஒரு லேடி சார், அவங்க சார் யாராக இருந்தா இல்லை, லேடிஸ் லஞ்சம் வாங்குறது இல்லையா? லேடிஸ் இவங்க ரெண்டு பேரும், எத்தனை பேர் லேடிஸ்? கமிஷனர் கமலான்றவங்க லேடிஸ், விஓஓ சாந்தி விழுப்புரம், எத்தனை லேடிஸ் லஞ்சம் வாங்கி இப்போ ஜெயில இருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு? மிரட்டுறது யாரு, அடிக்கிறது யாரு உரிமை? அடிக்கிறது தப்பு, அடிச்சிருக்காங்க. அது அடிச்சல் மோட்டிவேஷன் அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்த தகராறு, அதனால எங்க கட்சிக்காரங்கிறதுனால முன்னாடி கொண்டு வந்து போடுறீங்க பத்திரிக்கையில. அது எந்த பத்திரிகை? மஞ்சள் பத்திரிகை தினத்தந்தியா இருக்கும் இல்ல மாலை தினமலரா இருக்கும்? என்னங்க ஐயா, செய்தி தானே அது? செய்தி தான் இல்லையா? செய்தி தான். இல்லனா அந்த அதை ஒண்ணு படிச்சு பார்த்து நான் கேள்வி கேட்கறேன், எம்எல்ஏ வழக்கு போடுங்க இல்லனா தினமலர் மேல வழக்கு போடுங்க. ஒரு விஷயம், ஒரு செய்தியை தானே கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்த தகராறுல அது நடந்திருக்கும். இந்த கமிஷனரை மிரட்டினார் அப்படின்னா, ஏமா எங்க ஏரியால வந்து இதை பண்ணல அதை பண்ணல அந்த கோரிக்கையை தான் மிரட்டியிருப்பாங்களே தவிர, இல்ல நீ அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கி கொடு, இவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கி கொடுன்னு எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. 100க்கு 100 இல்ல. அப்படி
இந்த மாதிரி ஒரு போக்கு எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாரா இல்லையா சார்? நூற்றுக்கு நூறு கண்டிப்பாரு. நான் இப்போ நீங்கள் இப்போ கேட்குறீங்க, இந்த செய்தி வந்த உடனே கட்டிங் போயிடும் அவருக்கு. கட்டிங் போன உடனே அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்குன்னு நாலஞ்சு பேர் இருக்காங்க, எடுத்து அவருக்கு முதல்வருக்கு சொல்லுவாங்க. பேப்பர் கட்டிங்கா? ஆ, பேப்பர் கட்டிங். அதை போன உடனே நாலஞ்சு பேர் அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அன்னன்னைக்கு பேப்பர்களில் வர்றது பூரா காலையில் ஆறு மணிக்கு அவர் டேபிளுக்கு போயிடும். அவர் பார்த்துட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எல்லா நடவடிக்கையும் எடுப்பார். ரைட். உதயநிதி பிரச்சாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இப்போ ஒரு பெரிய அளவுக்கான லாபத்தை கொடுத்தது, எந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுத்தது திமுகவுக்கு? ஏங்க, வருங்கால எங்கள் கட்சியினுடைய தூண் அவர். அவர் இப்போ பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அதனால அது ஒன்று வழக்கமான அந்த செங்கலையை தான் வச்சிட்ருக்காரு. இன்னும் இங்கே பாருங்க, கட்டளை இல்லை, எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அலௌன்ஸ் பண்ணுவீங்க, கட்டிடுவீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கட்டளைன்னா அப்புறம் செங்கலை வைக்காம அப்புறம் என்ன, பாடை கட்டணும், பாடையை கட்டி தூக்கிட்டு போகணும். இல்லை, இப்போ கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்குல்ல, கட்டுமான பணி எப்போ நடக்குது, எங்கே நடக்குது? இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலை. காம்பவுண்ட் வால் கட்டிட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் வால் கட்டி, காம்பவுண்ட் வால் ஏற்கனவே கட்டாங்க. இப்போ காம்பவுண்ட் வால் கட்டல, ஃபென்சிங் தான் போட்டிருந்தான். சரி, இப்போ காம்பவுண்ட் வால் கட்டி. இல்லை, நம்ம அதை செங்கல் பிரச்சாரம்ன்றது இன்னமுமே நமக்கு கை கொடுக்குதோ அது? சார், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த நம்மளை வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அண்ணா சொன்னார். ஆனால் நம்மை வந்து மாற்றான் மனைவியினுடைய குழந்தைகளாகத்தான் இந்த தாய் பார்க்கிறாளே தவிர, எந்த தாய், இந்தியாங்கிற தாய், இந்த பிரதமர் பார்க்கிறாரே தவிர அவருடைய குழந்தைகளாக நினைக்கவில்லை. ஆகவே தமிழகத்தை அவர்கள் வெறுப்புணர்வோடு அணுகுகிறார்கள், அதனால் வெறுப்புணர்வு இங்கு பாய்கிறது. ஆனால் கண்டிப்பாக இதற்கு இந்த தேர்தல் முடிவு அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். எட்டு முறை ஒன்பது முறை இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து சென்ற பிரதமர், இந்த பிரதமர் இதற்கு முன்பு எத்தனை முறை வந்தார், இந்த தேசத்து மக்களுடைய நலனில் என்ன அக்கறை கொண்டிருந்தார் சொல்லுங்க. அதெல்லாம் வந்து அதாவதுங்க, மேடையில் ட்ராமா போடணும்னா மேக்கப் போட்டுட்டு போய் ஆடுவானுங்க. அது மாதிரி இப்போ வந்து இவர் பிரச்சாரத்துக்காக மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு, அது மேக்கப்னா சாதாரண மேக்கப் இல்லையா, 16 லட்சம் ஒரு நாளைக்கு மேக்கப் மேனு மோடிக்கு 16 லட்சம் ஒரு 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 இதுக்கு ஒரு ஷூட்டுக்கு எங்கே போய் சொல்றது, பெரிய அநியாயம். அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஆடம்பரமாக எதுவும் பண்ணலையா திமுகவில்? நாங்கள் திமுகவில் நாங்கள் ஆடம்பரம் பண்ணால் எங்களுடைய பாக்கெட் மணியிலேருந்து நாங்கள் செஞ்சிருப்போமே தவிர, சரி, அரசு பணத்துலேருந்து செய்ய மாட்டோம். அரசு பணத்தெல்லாம் திமுகவிலேருந்து யாரும் நூற்றுக்கு நூறு நாங்கள் எடுக்க மாட்டோம். மக்கள்கிட்டே விடுறேன், மக்களே மக்கள் பண்ணட்டும் பண்ணட்டும். இன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அவ்வளோ விலை உயர்ந்த காரில் போகிறாரே முதலமைச்சர்னு. அது யார் கொடுத்தா, கே நேர் கொடுத்துருக்காரு. அவருக்கு எத்தனை ஏக்கராக நிலம் இருக்குது, எத்தனை ரைஸ் மில் வச்சுருக்காரு, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ வருமான வரி கட்டுறாரு. அவர் முறைப்படி வெளிநாட்டிலேருந்து காரை வாங்கி வரியை கட்டி தான் வச்சிட்ருக்காரு. அவர் வச்சிருக்கிறதுல என்ன இது ஆகையினால எங்கள் அதே மாதிரி தான். சரி, விடுங்க சார், இதெல்லாம் சொல்ல உழைப்பில் தான் எல்லாரும் முன்னேறுறாங்க திமுகவில். எல்லாரும் உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து இன்றைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. அரசியலால யாரும் அரசியல் நடத்தி, அரசியல் ஒரு பின்புலம் தான் சார். நீங்க அதாவது நான் கட்சி மூலமாலாம் எதுவும் சம்பாதிக்கல. இங்க பாருங்க, எல்லாம் சேவை செய்ய தான் வந்தவங்க, சேவை செய்ய வந்தாங்க. அரசியல் என்பது இப்ப ஒரு பின்புலம், அவ்வளவுதான். ரைட். இப்போ உங்க ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, அவன் பணம் கொடுக்காம ஏமாத்துறான்னா அரசியல் பின்புலம் இருந்தா ஏமாத்தாம கரெக்டா பணத்தை கொடுப்பான். ஆனா இடிஐடி எல்லாம் தெரியாம அங்க போயினே இருக்காங்க, அதான் என்ன சார். இடிஐடி எல்லாம் போய் எனக்கு வாயில அசிங்கமான வார்த்தை வருது, தயவு செஞ்சு நான் தவிர்த்துறேன். என்னத்தை எங்க போய் என்னத்தை எவ்வளவு பணத்தை எடுத்தாங்க, போய் ஒவ்வொரு வீட்டுல ஜெகத்ரட்சன் வீட்டுல போய் பிணவரையில எல்லாம் பண்ணணும் புடுங்கணும் வச்சோம் நானுங்களே, எங்க எந்த நோட்டீஸ் கொடுத்த, பிணவரையில இருந்து பணம் எடுத்திருக்க, இவ்வளவு பணம் இருக்குது, கணக்குக்கு மீறின பணம் வச்சிருக்கா, ஏதாவது நோட்டீஸ் கொடுத்துருக்கா இதுவரை? சரி, அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஃப்ராடுன்னு தெரியலையா? அப்ப எடுத்து திமுக எந்த தவறும் செய்யலன்றீங்க? தவறு செஞ்சுதா தவறு செய்யலையாங்கிறது இல்ல. ஈடியை வச்சு நீ அங்க இன்கம் டாக்ஸ் வச்சு ரைடு பண்ண, வெளியில எல்லாம் கசிய விட்ட, பிணவரையில எல்லாம் பணம் இருந்துச்சு கட்டு கட்டா எடுத்தோம் வச்சோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு கட்டுக்கதைகளை எல்லாம் புனையப்பட்ட செய்திகளை எல்லாம் வெளியில விட்டீங்களே, அதுக்கு முறைப்படி நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், அந்த பணத்தை சீஸ் பண்ணிருக்கணும், எவ்வளவு பணம் சீஸ் பண்ணும், என்னென்னலாம் பண்ணணுங்கிறது இதுவரை ஏதாவது தகவல் வந்துச்சுங்களா ஐயா? வந்துச்சுங்களா? சரின்னு சொன்னா சொல்லுங்க, வந்திருக்கா? இன்னும் வரல. அப்புறம் என்ன, இதுல இருந்து தெரியல அவன் பூரா பொய் பேசுறான்னு? சரி, ஓகே, எது பொய் எது உண்மைன்றது மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி காமாட்சி நாயுடு ஐயா. நன்றி, வணக்கம்.